பிக்குமாருக்கு வழங்கப்பட உள்ள புலமை பரிசில் கல்வி அமைச்சரின் அதிரடி அறிவிப்பு கடனட்ட பாவனையாளர்களுக்கு வெளியான முக்கிய தகவல் காவல்துறையினரின் சம்பள அதிகரிப்பு குறித்து விடுக்கப்பட்டுள்ள உத்தரவு மாகாண ஆளுநர்களுக்கு ஜனாதிபதியின் விசேட உத்தரவு வரலாற்றில் முதன்முறையாக பிக்குமாருக்கு புலமை பரிசில் இலங்கை மக்களுக்கு முக்கிய தகவல் தேசிய அடையாள அட்டையில் ஏற்படவுள்ள மாற்றம் இலங்கைக்கு ஐ எம் எஃப் கடுமையான கட்டுப்பாடு விதிப்பு வாகன இறக்குமதிக்கு அனுமதி வரலாற்றில் முதன்முறையாக பிரிவெனா சில்மாத கல்வி நிலையங்களிலும் பயிலும் பேக்குமார் பேக்குனிகள் மற்றும் மாணவர்களுக்கு புலமைப் பரிசில் வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்த தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை மாகாண ஆளுநர் அதிபர் அலுவலகத்தில் இடம்பெற்று கலந்துரையாடலின் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த புலமைப் பரிசில் வழங்கும் திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் கோரல் முடிவடைந்ததை அடுத்து புலமைப் பரிசில் வழங்கும் பணி உடனடியாக ஆரம்பிக்கிறது மேலும் உயர்தலத்தில் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் பாடம் கேட்கும் மாணவர்களுக்கான புலமை பரிசில் வழங்கும் திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் கோரும் நடவடிக்கைகளும் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடனட்டை வட்டி வீதங்களை குறைப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது அதிபரின் சிரேஷ்ட ஆலோசகரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆசும் ஆரசிங்க தெரிவித்துள்ளார் நாட்டின் பணவீக்கம் தசம் ஒன்பது வீதமாக காணப்படுவதாக சர்வதேச நாணய நிதியம் குறிப்பிட்டுள்ளதாக ஆசும் ஆரசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் மூன்றாம் தவணை கடனாக முன்னூற்றி முப்பத்தி ஆறு மில்லியன் அமெரிக்க டொலர் கிடைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் நாடு தற்பொழுது செல்லும் பாதையை மாற்றினால் பாரதூரமான பொருளாதார பாதிப்புகள் ஏற்படக்கூடும் எனவும் சர்வதேச நாணய நிதியம் கூறியுள்ளதாக ஆசுமார் சிங்க தெரிவித்துள்ளார் இதேவேளை இலங்கையின் பொருளாதாரம் இன்னமும் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் இருப்பதாகவும் ஆனால் பொருளாதார அபிவிருத்தியில் இலங்கையின் செயற்பாடு வலுவாக இருப்பதாகவும் சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது மேலும் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் சமூகநல செலவினங்களை தவிர அனைத்து அளவு இலக்குகளையும் இலங்கை அடைந்துள்ளது என்றும் சர்வதேச நாணய நிதியம் குறிப்பிட்டுள்ளது நாட்டில் நெடுஞ்சாலை போக்குவரத்து கடமையில் ஈடுபட்டுள்ள போக்குவரத்து திணைக்கள காவல்துறை உத்தியோகத்தர்களின் மாதாந்த கொடுப்பனவை அதிகரித்து புதிய சுற்றறிக்கையை வெளியிட காவல்துறை அதிபர் தேசபாதோர் உத்தரவிட்டுள்ளார் இதன்படி ஒருவரின் மாதாந்த கொடுப்பனவான ஆயிரத்தி அறுநூறு ரூபாவை ஆறாயிரம் ரூபாவாக அதிகரிக்குமாறு அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் காவல்துறை சான் ஒருவருக்கு வழங்கப்படும் மாதாந்த கொடுப்பனவான ஆயிரத்தி எழுநூறு ரூபா ஆறாயிரம் ரூபா அதிகரிக்கப்படவுள்ளதாக கூறப்படுகின்றது பரிசோதகர் தர உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்படும் இரண்டாயிரம் ரூபாய் கொடுப்பனவு ஏழாயிரம் ரூபாவாகவும் போக்குவரத்தின் நிலைய அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பனவு ஏழாயிரம் ரூபாவாகவும் அதிகரிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது போக்குவரத்து கடமையில் ஈடுபடும் காவல்துறை அதிகாரிகளை மதிப்பீடு செய்து ஊக்குவிப்பதன் மூலம் திறமையான மற்றும் தரமான சேவையை பெற எதிர்பார்க்கப்படுகின்றது வெயில் மழை இடையூறுகளுக்கு மத்தியில் நெடுஞ்சாலைகளில் சுமார் பன்னிரண்டு மணி நேரமும் போக்குவரத்தை கையாள்வது கடினமான பணி என்பதாலும் வாகன புகை உள்ளிட்ட நச்சுக்களை சுவாசிப்பதால் அதிகமானோர் கோளாறால் அவதிப்படுவதாலும் இந்த கொடுப்பனவுகளை அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இங்கு முதல் இரண்டாம் மூன்றாம் பிரிவுகளின் கீழ் காவல் நிலையங்களுக்கு வழங்கப்படும் உதவித் தொகையும் அதற்கேற்ப மாற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை முதல் பிரிவில் நூற்றி நான்கு காவல் நிலையங்களும் இரண்டாம் பிரிவில் ஐம்பத்தி ஒன்பது காவல் நிலையங்களும் மூன்றாம் பிரிவில் நாற்பத்தி நான்கு காவல் நிலையங்களும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற நலத்திட்டங்களை வினைத்திறன் உள்ளதாக்கி அதன் பலன்களை மக்களுக்கு வழங்குவதற்கு மாகாண ஆளுநர்கள் முழு மூச்சுடன் செயல்பட வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மாகாண ஆளுநர்களுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் மாகாண மட்டத்தில் உள்ள ஆசிரியர் பற்றாக்குறையை விரைவாக தீர்க்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் இலவச காணி உரிமை திட்டத்தின் வினைத்திறன் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது இலவச காணி உறுதிகளை வழங்கும் வேலை திட்டத்தை வினைத்திறன் மிக்கதாக மாற்றுவதற்கு கிராம உத்தியோகத்தர்களுக்கு மேலதிகமாக வேறொரு குழுவிற்கு அதிகாரத்தை வழங்குவதன் மூலம் நடமாடும் சேவைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியத்தை ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் இது தொடர்பில் மக்களை ஆர்வமடைய செய்து அவர்களுக்கு அந்த நன்மையை வழங்க வேண்டிய பொறுப்பு பிரதேச செயலாளர்களின் பொறுப்பையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதன்போது நினைவுபடுத்தினார் இதேவேளை மாகாணமட்ட ஆசிரியர் பற்றாக்குறையை விரைவில் தீர்க்க அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்தா இதன்போது குறிப்பிட்டிருந்தார் அத்துடன் தேசிய பாடசாலைகளுக்கு மேலும் இரண்டாயிரத்தி ஐநூறு புதிய ஆசிரியர் நியமனங்களை ஜூலை மாதம் மூன்றாம் திகதி வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் கல்வி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் வரலாற்றில் முதன்முறையாக பிரிவனா செல்மாத கல்வி நிலையங்களில் பயிலும் குணிகள் மற்றும் மாணவர்களுக்கு புலமை பரிசில் வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேம ஜெயந்தா தெரிவித்துள்ளார் மாகாண ஆளுநர்களுடன் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே கல்வி அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது குறித்த புலமைப்பரிசில் பரிசில் வழங்கும் திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் கோரல் முடிவடைந்ததை அடுத்து புலமைப்பரிசில் வழங்கும் பணி உடனடியாக ஆரம்பிக்கப்படும் காப்போதோ உயர்தரத்தில் தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்பம் பாடம் கேட்கும் மாணவர்களுக்கான புலமைப்பரிசில் வழங்கும் திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் கோரும் நடவடிக்கைகளும் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இவ்வாறு சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த அனைத்து புலமைப்பரிசில் கொடுப்பனவுகளுக்காகவும் வருடம் ஒன்றுக்கு ஐயாயிரத்தி நூறு மில்லியன் ரூபாய் செலவிடுவதாகவும் அதற்கான முழு தொகையும் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பயோமெட்ரிக் தரவுகளுடன் கூடிய புதிய லத்திரணியல் அடையாள அட்டை இந்த ஆண்டு இறுதிக்குள் அறிமுகப்படுத்தப்படும் என ஆட்கள் பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது முதன்முறையாக அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்கும் நபர்களுக்கு முதலில் இந்த அடையாள அட்டை வழங்கப்படும் என ஆட்பதிவு ஆணையாளர் நாயகம் பிரதீப் சவுந்தரி தெரிவித்துள்ளார் அதற்கமைய தற்போதைய நிலையில் தேசிய அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்கும் பாடசாலை மாணவர்களுக்கு உறுதிப்படுத்தல் கடிதம் மட்டுமே வழங்கப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இத்திட்டத்தின் கீழ் அனைத்து குடிமக்களுக்கும் ஒரு வருடத்திற்கு கீழ் பயோமெட்ரிக் தரவுகளுடன் கூடிய புதிய இலத்ரணியல் அடையாள அட்டை வழங்கப்படும் என ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் எனினும் தற்போது வழங்கப்பட்ட தேசிய அடையாள அட்டை இழந்தவர்களுக்கு வழமை போன்று இதற்கு முன்னர் வழங்கப்பட்ட அடையாள அட்டை வழங்கப்படும் ஒரு நாள் சேவை அல்லது பொது சேவைகளின் கீழ் ஆட்கள் பதிவு திணைக்களத்தில் இதனை பெறலாம் புதிய இலத்ரணியல் தேசிய அடையாள அட்டை வழங்குவது தேசிய தரவு முறைமை தயாரிப்பு வேலைத்திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் என ஆட்பதிவு திணைக்கள நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை முடிவுக்கு கொண்டுவர இலங்கை தீர்மானித்துள்ளது வாகன இறக்குமதி கட்டுப்பாட்டை நாளையுடன் முடிவுக்கு கொண்டுவரும் திட்டம் இலங்கையில் இருப்பதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது அதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வணிக வாகனங்களில் தொடங்கி அனைத்து வாகனங்களிலும் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை முடிவுக்கு கொண்டுவர இலங்கை திட்டமிட்டுள்ளது